ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து அவரைக்காய் சாம்பாரும் கூடவே வந்து கீரை வடையும் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். நம்ம ஒரு ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக பொடி வகைகள்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் வந்து பருப்பு பொடி. நம்ம சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்துமாவு. சத்துமாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய சத்துமாவு, கஞ்சி பவுடர் அதுவும் இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிஓடியும் உண்டு உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிங்கன்னா 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, முன்ன பின்ன ஆகுது, அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு 7-10 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி சாம்பாருக்கு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம கிச்சனில் ஏற்கனவே நிறைய வகையான சாம்பார் ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சாம்பார்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க. கீரை வடைக்கு உளுந்தம்பருப்பு வந்து 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு, வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதில் 1 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 10 அவரைக்காய் இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தான் கட் பண்ணி அப்படியே தண்ணியில் போட்டேன். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது, கட் பண்ணிவிட்டு உடனே போட்டுருங்க. நான் வந்து இப்போ ஆன் பண்ணும் போது நான் வந்து தண்ணியில் எடுத்து போட்டேன். ஃபஸ்ட்டே கழுவிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன், அதான் சாம்பார் பொடி. கூடவே வந்து 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொடி வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு அரைச்சிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இதில் கூடவே 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட இதை அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வடை வந்து நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இது வந்து அரையட்டும். இப்போ நம்ம இங்கே இதை பார்க்கலாம், சாம்பாரை பார்க்கலாம். அவரைக்காய் வெந்துடுச்சு, அவரைக்காய் வந்து சட்டுன்னு வெந்துடும். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து வேக வைக்கிறீங்களே, வேக வச்சு எடுத்துகிட்டு கடைய வேண்டாம், கடையாமல் அப்படியே சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதிக்கட்டும், வடைக்கு அரைஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறக்குறப்பாக இருக்கணும். இப்போ வந்து அரைக்கீரை தான் நான் எடுத்துருக்கிறேன். கீரை வடைக்கு இந்த மாதிரி சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து கையில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 7-8 மிளகு இதையும் சேர்த்து நல்லா விரட்டிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் 1 லெமன் அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க, அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம கீரை வடை போட்டுக்கலாம். இங்கே எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா வந்து பால் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக தட்டிக்கோங்க.
தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. என்ன தெய்வமா? ஏன் இல்லை இல்லை. இப்போ வடையை திருப்பி போட்டுக்கலாம். இங்கே கட்ட தெய்வமா. இப்போ வடையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வேணாம்னு நினச்சிங்கன்னா சின்னதாக கூட போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீரை வடை ரெடி. இப்போ சாம்பார் ரெடி. இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது இப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். தேங்காய் நிறைய போட்டுறாதீங்க, கொலக்குலான்னு ஆகிடும். இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தாளிச்சு கொட்டலாம். இதுக்கு சாம்பாருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்த பருப்பு, கடுகு பொரியட்டும். சீரகம், வெந்தயம், ஒரு ரெண்டு மூணு மிளகு, பெருங்காயம், தேவை ஓடுவான் பருப்பு. இதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே சாம்பாரில் கொட்டிக்கலாம். கம கமன்னு ஒரு அவரைக்காய் சாம்பார் ரெடி. இதில் அப்படியே கொஞ்சமாக மல்லியலை கிள்ளி மேலே துவிக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கூடவே வந்து கூடவே கீரை வடை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம். மேட்டில் உட்கார வச்சுக்கோ பிருந்தாமா. சாப்பிடவே மாட்டேங்கிறான் சிட்டு. அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிற பாரு 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 பாரு. பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட்றான். சாதம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். ஒருவாய் 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 வெளியே போயிட்டு வந்தோம். அதுக்கு கோவம். இங்கே மேட்டில் உட்கார வச்சுக்கோடா. டேய் வாடா இங்கே உட்காரா. ப்ரூனோ செட். ப்ரூனோ செட். டேய் ப்ரூனோ திரும்பறானாம் பாரு. சின்ன பிள்ளைங்க இழுத்து வச்சு ஊட்டுற மாதிரி இருக்குது. ஒரு வாய் வாங்கிக்கோ சிட்டுமா. அமுச்சல அமுச்சல. ஒரு ரூபாய் வாங்கிக்கோ. ஒரு ரூபாய் வாங்கிக்கோ. குட் பாய்ல ப்ரூனோ. குட் பாய்ல ப்ரூனோ. இங்கே பாரு. ஆ பார்த்தில இவனுக்கு என்ன குசும்பு. இவனுக்கு சமத்து பிள்ளையே சாப்பிடடி தங்கம். இன்னும் ஒன்று 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 வாய் போதும் போதும். ஒரு வாய் போதும் போதும் போதும். காலி போச்சு காலி போச்சு காலி போச்சுடா. என்ன நியாயம்? இங்கே முட்டை சாப்பாடு வச்சுருக்குறோம். அது கோவம் விட்டுட்டு போனதுக்கு. காளி போச்சு பால் காளி போச்சு. கொஞ்சமா இந்த கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுடா கொஞ்சோண்டு. திரும்பிக்கிறான். சாப்பிட்டடா. எவ்வளோ இருக்கு பாருங்கம்மா. பை தேவாமா. பை. எல்லாம் ஓவர்ரா சிட்டு. நீ பண்ணுறது சிட்டு பையா. அவன் எனக்கே ஊட்டி விட்டது இல்லை. ஊட்டி விட விடாமல் தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா இவ்வளோ பெருசாக. ஆ